ஹலோ எவ்ரிவன், நான் உங்க ஜீவா. நான் இப்ப சொல்றத ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த உலகத்துல யாருமே கிடையாது, நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்க. உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாருமே கிடையாது, நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்க இந்த உலகத்துல. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாருமே காணாம போயிட்டாங்க, ஏதாவது ஒரு ஏலியன்ஸ் வந்து தூக்கிட்டு போயிருக்கலாம், இல்ல ஏற்ற கிரகத்துக்கு போயிருக்கலாம். பட் இந்த உலகத்துல நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க, என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ரெண்டே ஆப்ஷன், ஒன்னு சாவணும், சாவது ஈஸியா பிரச்சனை கிடையாது. பட் வாழணும்னா நீ என்னென்னலாம் பண்ணணும் அதெல்லாம் என்ன நான் சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு பிளாக் ஆப். ஆஸ் யூஷுவல் மார்னிங் நீங்க எழுந்துக்கிறீங்க. எழுந்துக்கும் போது உங்க வீட்டுல யாருமே இல்ல. சரி ஓகே, எங்க போயிருக்கா டிசைட் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சாட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிட்டு சாட் பண்றீங்க. உங்க மெசேஜ் டெலிவரி ஆகுது, பட் அங்கிருந்து ரிப்ளை வரல. சரி ஓகே, குரூப்ல கான்வர்சேஷன் பார்க்கும்போது குரூப்போட கான்வர்சேஷன் 12 o'clock வரைக்கும் தான் இருக்குது. பிஃபோர் 12 o'clock வரைக்கும் தான் இருக்குது. ஆஃப்டர் 12 o'clock வரைக்கும், ஆஃப்டர் 12 o'clock அப்புறம் எந்த ஒரு கான்வர்சேஷனுமே கிடையாது. சரி ஓகே, ஏதோ டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது உங்களுக்கு. சரி நியூஸ் பார்க்கலாம் சொல்லிட்டு நியூஸ் பார்க்கும்போது எல்லாமே ப்ரீ ப்ரோக்ராம் நியூஸா மட்டும் தான் இருக்குது, லைவ் நியூஸ் எதுவுமே கிடையாது. சரி ஓகே, சோசியல் மீடியாவில் கரண்ட் ட்ரெண்டிங்ல தான் இருக்கான்னு பாக்கலாம். டுடே ட்ரெண்டிங்ல அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது டுடே ட்ரெண்டிங்ல எந்த நியூஸுமே கிடையாது, எல்லாமே நேத்து பார்த்த நியூஸா மட்டும் தான் இருக்குது. சோ ஏதோ டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது உங்களுக்கு, ஏதோ ஒரு தப்பா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சரி ஓகே, வண்டி எடுத்துட்டு வெளியே போய் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு வெளியே போகும்போது சைலண்டா இருக்குது, எந்த ஒரு சவுண்டுமே வரல வெளியே எங்கேயுமே. எப்பவுமே ஹியூமன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு சவுண்டோ டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இந்த லைஃப் ஃபுல்லாவே. அது நம்ம எங்கேயாவது வெளியே போன பஸ் டிராபிக் ஜாமோட சவுண்டா இருக்கலாம், இல்ல பைக் காரோட சவுண்டா இருக்கலாம், ஏதாவது ஒரு சவுண்ட், இல்ல டிவி சவுண்டா இருக்கலாம், ஏதோ ஒரு சவுண்ட் இல்லாம நம்மளால வாழ முடியாது. சவுண்டே இல்லாம ஒரு மாதிரி சைலண்டா இருந்தா என்ன ஃபீல் ஆகுமோ அந்த ஃபீல் வந்து இப்ப உங்களுக்கு கிடைக்கும். அந்த சைலண்டா இருக்கிற ஃபீல் வந்து கொஞ்சம் பயத்தை கொண்டு வரும். அந்த பயத்தோட நீங்க டிராவல் பண்றீங்க, தேடி தேடி பாக்குறீங்க, யாருமே கிடையாது எங்கேயுமே. சரி இந்த ஊரை செக் பண்ணி பாக்குறீங்க, அந்த ஊர்லயும் ஒரு ஆளும் கிடையாது. சோ நீங்க டிசைட் பண்றீங்க இந்த உலகத்துல நான் மட்டும்தான் இருக்கிறேன், எல்லாருமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரிட்டர்ன் நீங்க வீட்டுக்கு வரீங்க நைட் டைம்ல, வந்துட்டு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நம்ம பண்றது அழுவுறது. இந்த உலகத்துல யாருமே இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஃபேமிலி இல்ல, நம்ம அம்மா அப்பா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு அழுவோம். அன்னைக்கு நைட்டு தூங்கும் போது கண்டிப்பா நம்மளுக்கு தூக்கம் வராது, பயம் வரும் அதிகமா. சோ இதெல்லாம் வந்து 1 or 2 days முடிஞ்சிடும். இந்த 1 or 2 days அப்புறம் உங்க மைண்ட் கிளியர் ஆயிரும், இந்த உலகத்துல யாருமே நாம மட்டும் தான் இருக்க போறோம் சொல்லிட்டு. சோ அப்போ நீங்க என்ன ஒன்னா பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்சது. உங்களுக்கு ரூல்ஸ் கிடையாது, ரெகுலேஷன் கிடையாது, ஜாப் கிடையாது, நீங்க உங்களுக்கு கமிட்மெண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நீங்க என்ன ஒன்னா பண்ணலாம். சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு 3D சாப்பிடலாம். ஒரு ட்ரெஸ் கடவுள போயிட்டு நீங்க என்ன ட்ரெஸ் வேணா போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லாம கூட நடக்கலாம். அதனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வரப்போறது கிடையாது, யாரும் பார்த்து உங்களை திட்ட போறதும் கிடையாது. போயஸ் கார்டன்ல போயிட்டு உங்க செலிபிரிட்டி வீட்டுல போய் தங்கலாம், அவங்க யாரும் கேள்வி கேட்க போறது கிடையாது, ஏன்னா யாருமே இல்லையே. ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது கெட்டு போற ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் கெட்டு போற ஃபுட் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். சீக்கிரம் கெட்டு போயிடுச்சுன்னா அதனால எந்த யூஸும் கிடையாது. ஸோ நம்ம சாப்பிடணும், அதனால நம்மளுக்கு யூஸ்ஃபுல். ஸோ ஃபர்ஸ்ட் அதை காலி பண்ணிடணும். ரெண்டாவது விஷயம், ஏதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறதா இருந்தாலும் சரி, இல்ல மாலுக்கு போறதா இருந்தாலும் சரி, நீங்க லிப்ட் யூஸ் பண்ணக்கூடாது, வெறும் ஸ்டேர் கேஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணும். இன்கேஸ் நீங்க லிப்ட்ல போகும்போது பாதிலேயே கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா லிப்ட் அங்கேயே ஜாம் ஆகி நின்றோம், உங்க லைஃப் அந்த லிப்டுக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஸோ மோஸ்ட்லி லிப்ட்ல யூஸ் பண்ணாதீங்க, சேஃபா இருங்க. மூணாவது விஷயம், ரோடு காலியா இருக்கு, யாருமே கேட்கறதுக்கு ஆள் இல்லையா, ஸோ நான் ஸ்பீடா போகலாம்னு சொல்லிட்டு ஸ்பீடா போயிட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அதனால உங்களுக்கு கையோ காலோ உறைஞ்சிச்சுன்னா சோ வேஸ்ட். டாக்டர் இல்ல, நர்ஸும் இல்லாதனால உங்களை நீங்களே தான் காப்பாத்திக்கணும். மோஸ்ட்லி ஸ்பீடா போறத அவாய்ட் பண்ணிருங்க. நாலாவது, நீ எங்கெங்க ஃபியூல்லா இருக்கோ அதெல்லாம் வந்து பிரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க சேஃபா. ஏன்னா எங்கேயாவது டிராவல் பண்ண நினைச்சா கூட ஃபியூல் இல்லைன்னா வண்டியில டிராவல் பண்ண முடியாது. சோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஃபியூலுமே கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல பிரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டா எப்ப தேவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அஞ்சாவது என்ன, வைல்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். சோ அதுங்க கிட்ட இருந்து நீங்க சேஃபா இருக்கணும். அண்டு நீங்க ஜூல இருக்க அனிமல்ஸ் எல்லாமே ஃபுட் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும், அதனால அது வெளியிலிருந்து எகிரி குதிச்சு வெளியே வந்துட்டு திருப்பி சிட்டிக்குள்ள வந்துடும். ஆறாவது, சர்வைவல் ஸ்கில் நம்ம வளர்த்துக்கணும். இன்கேஸ் ஏதாவது ஒரு வைல்ட் அனிமல்ஸ் அட்டாக் பண்ண வருதுன்னா நம்ம திருப்பி அட்டாக் பண்றதா இருக்கணும். ஃபுட்டு வந்து கண்டிப்பா கொஞ்ச நாள் காலியாயிரும், அது கெட்டு போகாத பொருளா இருந்தாலும் கெட்டு போன பொருளா இருந்தாலும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா காலியாயிரும் எல்லாமே. சோ நம்ம வைல்ட் அனிமல் அட்டாக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அந்த டைம் நம்மளோட சர்வைவல் ஸ்கில்ல வளர்த்துக்கணும். மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு வேட்டையாடுறது, மற்ற விலங்குகிட்ட இருந்து தப்பிக்கிறது எப்படி, இன்கேஸ் ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிறது எப்படி, ஸோ இதெல்லாம் வந்து கத்துக்கணும். ஏழாவது, மிலிட்டரி கேம்ப்ல போயிட்டு அங்க இருக்க கன்ஸ், புல்லட்டை யூஸ் பண்ணி எப்படிலாம் சொல்லணும், என்னென்ன கன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டு அது மூலியமா நீங்க வந்து வேட்டையாட கத்துக்கலாம். யாருமே கேட்க போறது கிடையாது மிலிட்டரி கேம்ப்ல போனா. ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எங்க வேணா சொல்லலாம், கண்ணை மூடிட்டு, யாருமே கேட்க மாட்டாங்க. எட்டாவது என்னன்னா, எலக்ட்ரிசிட்டி கண்டிப்பா காலி ஆயிரும் எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாதனால. எல்லாருமே மெயின்டெனன்ஸ் பண்ண பண்ணதான் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். மெயின்டெனன்ஸா யாருமே பண்ணலன்னா எல்லா எலக்ட்ரிசிட்டி காலி ஆயிரும். ஸோ நீங்க சோலார் பேனல் மூலியமா எப்படி எலக்ட்ரிசிட்டி மேக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நீங்க நிறைய புக்கு படிக்கணும், படிச்சு தெரிஞ்சுக்கணும். ஒன்பதாவது,
வைல்ட் அனிமல்ஸ் எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது, நியூக்ளியர் பாம்ப் தான் ப்ராப்ளம். இந்த உலகத்துல 400 நியூக்ளியர் பிளான்ட் இருக்கு. எல்லா நியூக்ளியர் பிளான்ட்டும் மெயின்டெனன்ஸ் சரியா பண்ணலனா, யாருமே பண்ணலனா கண்டிப்பா வெடிச்சிரும். அது வெடிச்சிருச்சுனா இந்த உலகத்துல நியூக்ளியர் அந்த ஒரு கேஸ் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். நீங்க இந்த நியூக்ளியர் கிளாஸ்ல தப்பிக்கிறதுக்கு அத நியூக்ளியர் பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பத்தி தெரிஞ்சுக்கணும். பத்தாவது, நம்ம வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி குடிச்சிட்டு இருப்போம், ஆனா கொஞ்ச நாள்ல வாட்டர் பாட்டில் எல்லாம் காலி ஆயிரும். அதுக்கப்புறம் எப்படி நேச்சுரல் வாட்டரை பியூரிஃபை பண்ணி நம்ம குடிக்கிறது, சோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும். இதெல்லாம் எப்படின்னா உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும், யாருமே கேட்க போறது கிடையாது. பெரிய லைப்ரரி போயிட்டு அங்க இருக்கிற சர்வைவல் ஸ்கில்ஸ் புக் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வாட்டர் பியூரிஃபை எப்படி பண்றது, சோலார் பேனல் வச்சு எலக்ட்ரிசிட்டி எப்படி மேக் பண்றது எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். எதுக்கு லைப்ரரி போகணும்னா கண்டிப்பா இன்டர்நெட் இருக்காது, சோ உங்களால இன்டர்நெட் மூலியமா எதுவுமே பார்க்கவும் முடியாது, எல்லாமே பிளாங்க் ஆயிரும். நீங்க ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணா கூட அதை பாக்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் நீங்க பண்ணிட்டே கண்டிப்பா உங்க நேச்சுரல் டெத் வர வரைக்கும் நீங்க உயிர் வாழ்ந்துடலாம். அண்ட் ஃபைனலி நீங்க சாவதுக்கு முன்னாடி என் லைஃப் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கல்வெட்டிலையோ இல்ல பெரிய நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டு எல்லாருக்கும் தெரியுற மாதிரி நீங்க வச்சுட்டு போயிட்டீங்கன்னா உங்களோட கல்வெட்டியோ இல்ல நோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபியூச்சர்ல வர ஜெனரேஷன். அதாவது நம்ம இருக்கும் போது டைனசர்ஸ் எல்லாம் கிடையாது, நம்ம இப்போ டைனசரோட எலும்பு கூடு அதோட ஃபாசில்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல, சோ அதே மாதிரி நம்மளோட எலும்பு கூட வச்சு மத்தவங்களோட ஃபியூச்சர் ஜெனரேஷன் தெரிஞ்சுப்பாங்க. அதனால நீங்க சாவத்துக்கு முன்னாடி இதெல்லாம் எழுதி வச்சு நீங்க செத்துட்டீங்கன்னா இன்கேஸ் வர ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலா இது ஒரு இமேஜினேஷன் பேஸ்ட் பண்ண டாபிக், இந்த உலகத்துல யாருமே இல்லை நம்ம மட்டும் தான் இருக்கணும், ஸோ ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கும்ல, ஸோ அதுக்காக நான் இதை மேக் பண்ணேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா நீங்க எல்லாம் என்னென்ன பண்ணுவீங்க, ஸோ அதெல்லாம் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு நான் உங்களை வேற வீடியோ பாக்குறேன். அண்ட் தென் சைனிங் ஆஃப், நான் உங்க ஜீவா, பிளாக் கேர், பாய், டேக் கேர்.